என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம். சுடிக்கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே, நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திய மங்களம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சிறப்பான டிப்ஸ் சொல்றேன். இந்த தகவலை கேட்டு நீங்க பயனடைங்க. நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம், நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு. அப்ப குடும்பத்துல அப்ப யாருக்காக நம்ம எல்லாமே செய்யறோம், நம்ம குழந்தை செல்வத்துக்காக தான், நம்ம வருங்கால சந்ததிகளுக்காக தான். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதத்துல சம்பாதிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னை பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறாரு, ஒரு சாதாரண தொழிலாளி அவரு தகுந்த மாதிரி சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? நமக்கும் நம்மளுடைய மனைவி, அடுத்து யாரு, நம்ம குழந்தை செல்வத்துக்கு தான். இப்ப இந்த சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம யாருக்கு? குழந்தை செல்வத்துக்கு. இதுல நம்ம குழந்தை செல்வம் வேணுங்கிறவங்க, அதாவது தள்ளி போறது நினைச்சு நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. அவசியம் நமக்கு குழந்தை உண்டு, குழந்தை கிடைக்கும் அப்படின்னு மனதில் நினைச்சுங்க. இன்றைய தகவலே வந்து குழந்தைக்கு தான். அப்ப இந்த குழந்தை பேர் தள்ளி போறவங்க நீங்க என்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும்? ஒரு நாலு விஷயம், சிம்பிளான விஷயம் இருக்கு. குழந்தை பேர் வேணுங்கிறவங்க அந்த நாலு விஷயத்தை கடைபிடிச்சாலே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம். அதாவது வெற்றி மீன்ஸ் குழந்தை கிடைச்சிடும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல நம்ம தூங்கி எழுந்தவுடனே நமக்கு குழந்தை பிறந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து என்ன செய்வோம், குழந்தை பிறந்த என்ன செய்வோம், நீங்க தாய்மார்கள் பால் ஊட்டுவீங்க அது மாதிரி நினைச்சுக்குங்க. அப்புறம் குழந்தைகளை வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்புங்க. குழந்தைய வந்து குளிப்பாட்டி நம்ம எல்லாம் இது பண்ற மாதிரி நினைச்சுங்க. குழந்தை இது போன மாதிரி நினைச்சு அதெல்லாம் செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டே கனவு காணுங்க. முதல்ல கனவு கண்டு காட்சிப்படுத்துறது தான் குழந்தை பேருவே முதல்ல ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்ப இதே மாதிரி கனவு காணுங்க. அப்ப கனவு கண்டிப்பாக நிஜமாக ஒரு நாள் குழந்தை பேரு உண்டு நமக்கு. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க உங்க கணவர் மனைவி ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் போட்டு வரைஞ்சிக்கங்க. அந்த வரைஞ்சு அந்த படத்தை நீங்க பாக்குற இடம்லாம் ரெண்டு இடம் மூணு இடத்துல ஒட்டி வச்சுக்கங்க. எப்பொழுது நம்ம குழந்தையோட இருக்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மையிலேயே நீங்க அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அது வந்து இரண்டாவது வழியான வழி. அப்ப கனவு காண்டுதல், காட்சிப்படுத்துதல், அதை வந்து விசுவலேஷன் பண்ண போறீங்க நீங்க நல்லா சிறப்பாக. இது சிறப்பாக இருக்கும். எப்பயுமே பன்னி வந்து நிறைய குட்டி போடும், ஆனா யானை ராஜ வாழ்க்கை. யானை நடந்து போனா கம்பீரமா இருக்கும். யாருமே பன்னியை பார்த்து ஐயா அப்படிம்பாங்க. பன்னி பத்து குட்டி போடும், அதை நினைச்சு புண்ணியம் இல்லை, அது வந்து நமக்கு விஷயம் இல்ல. ஆனா யானை என்ன பண்ணும், யானைய பார்த்தா நமக்கு கம்பீரமா இருக்கும். அப்ப யானை தான் நமக்கு, யானை போல நமக்கு குழந்தை வேணும். அந்த கம்பீரத்தோட குழந்தை வேணுங்கிறதுதான் நமக்கு குழந்தை வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தை முதல்ல நீங்க உருவாக்கிக்கீங்க. அதே மாதிரி இது மாதிரி எண்ணங்களை உருவாக்கல நமக்கு சிறப்பான குழந்தை அவசியம் கிடைக்கும். அப்ப நீங்க இன்னொரு வழிமுறை, மூன்றாவது இதுல சொல்றேன், நீங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, பிறந்த திதி. நீங்க உங்களுடைய பிறந்த திதி ஒன்னு இருக்கும் அவசியம். அந்த பிறந்த திதி தேவதை தான் உங்களை வழி நடத்துறதே. அந்த பிறந்த திதி தேவதைய உங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேதி போட்டிருக்கும், திதி போட்டிருக்கும், தேய்பிறை திதி, வளர்பிறை திதின்னு. வரும் வாரங்கள் அந்த திதியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த திதியை நீங்க முதல்ல வழிபடணும். அந்த திதி உங்களுடைய உங்களை வழி நடத்துறதே முதல்ல குலதெய்வம். நீங்க வந்து உங்களுடைய தெய்வம் எதுனா திதி தேவதை தான். அப்ப அந்த திதி தேவதைய நீங்க அவசியம், உங்களுடைய திதி தேவதை எதுன்னு பார்த்து அந்த திதி தேவதைய நீங்க வந்து வழிபடணும். அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும்.
இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் உங்களுக்காக ஒரு சில கோவில்கள் சொல்றேன், அந்த கோவில் உங்களால போய் பாருங்க, உங்களுக்கு சிறப்பான இது. கோவிலுக்கு தான் உங்களை போக சொன்னேன், கோவில நான் எந்த பரிகாரமும் சொல்ல கிடையாது. நீங்க கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலுக்கு நீங்க போகல, முதல்ல செல்ல எடுத்துட்டு போறீங்கன்னா கோவில் ராஜகோபுரத்துக்குள்ள நுழையலே உங்க செல்ல ஆஃப் பண்ணிருங்க, இல்ல செல்ல ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வச்சிருங்க, இல்லனா செல்ல வந்து சவுண்ட் இல்லாம சைலண்ட்ல போட்டு வச்சிருங்க. பெல் அடிக்கட்டும், கோவிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க செல் எடுத்து பேசணும், அப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் எல்லா விஷயங்களும். இப்ப அந்த கோவில்லாம் சொல்ற, ஒரு சில கோவில் சொல்றேன், அவசியம் நீங்க போய் பாருங்க. அந்த கோவில் என்னென்ன கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து திருவன்காடு, திருவன்காடு ஸ்ரீ சுவாதினேஸ்வரர் அந்த சிவன் கோவில் போறதுதான் மிகவும் சிறப்பு. அந்த திருவன்காடு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா சுவாதினேஸ்வரன் வைங்க, பெண் குழந்தை பிறந்தா சுவாதின்னு வைங்க, இது சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மனை போய் வழிபடுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். மூணாவது சமயபுரம் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் போய் நீங்க வேண்டிட்டு வந்தா வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும், அள்ளி கொடுப்பாங்க சமயபுரம் மாரியம்மன். பக்தர்கள் அப்படியே நடந்து நடைப்பயணத்தில் அப்படியே மிஞ்சிட்டு இருக்காங்க, இப்ப பழனிக்கு ஈக்குவலா வந்துருவாங்க சமயபுரம் மாரியம்மனும். அந்த அளவுக்கு பாத யாத்திரை நடந்து இந்த சமயபுரம் மாரியம்மனை வந்து தரிசனம் பண்றாங்க. இன்னைக்கு அவசியம் சமயபுரம் மாரியம்மனை போய் நீங்க தரிசனம் பண்ணலாம். நாலாவது கற்பக ரட்சாம்பிகை, நான் வந்து கற்பக ரட்சாம்பிகை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அங்க ஒரு இது கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்கி சாப்பிடறது சாப்பிடாது அது உங்களுடைய விருப்பு விருப்பு, நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அங்க உள்ள தெய்வத்தை தான் வந்து நம்ம மனப்பூர்வமா எனக்கு கருவை உருவாக்கி கொடுத்த கற்பக ரட்சாம்பிகையே தாயே அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வர்றது தான் மிகவும் சிறப்பு. அதுதான் அங்க உள்ள கோவிலில் உள்ள கான்செப்ட். நீங்க அந்த இது தராங்கன்னா அதையும் வாங்கி செஞ்சுங்க, நான் தப்பு சொல்ல, அது வந்து தீர்வு இல்லை. ஆனால் அங்க உள்ள கற்பக ரட்சாம்பிகை தான், தெய்வம் தான் தீர்வு நமக்கு. தெய்வத்துக்கு பின்னாடி தான் நம்ம என்னைக்கும் நம்பி செய்யணுமே ஒழிய பிற பொருட்களை நம்பி செய்யறது எந்த விஷயமும் இல்லை. அப்புறம் எங்க ஆண்டாள் தாயார் ஸ்ரீவல்லிபுத்தூர் தாயார் ஆண்டாள் அம்மாவை தான் நீங்க போய் வழிபடணும். எல்லாத்துக்கும் சர்வ நிவாரணி யாருன்னா எங்க ஆண்டாள் அம்மா தான். ஆண்டாள் ரங்கம்மனாரை போய் நீங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வணங்கிட்டு வாங்க. கோவில போய் சாமி கும்பிடல, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்க கூடாது. எனக்கு நீங்க குழந்தை கொடுத்ததற்கு நன்றி, எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்ததுக்கு நன்றி, எனக்கு அழகான ஆண்டாள் ரங்கம்மன்னார் போல் அழகான ஆண் குழந்தை பிறந்ததற்கு நன்றின்னு சொல்லிட்டு வாங்க எப்பயுமே. அப்புறம் என்னைக்குமே பெரிய இது ஆண்டாள் அம்மாவை வளர்த்த நீங்க போய் எப்பயுமே பெரியாழ்வார் திருவரசை போய் பார்க்கணும். அந்த பெரியாழ்வார் திருவரசு எங்க இருக்கு? அந்த திருவரசுனா என்ன? பெரியாழ்வாரோட ஜீவ சமாதி தான் திருவரசுன்னு சொல்லுவாங்க. அந்த திருவரசு எங்க இருக்குன்னா, அழகர் கோயில் பக்கத்துல ஒரு மாந்தோட்டம் இருக்கு. அந்த முருகர் கோயில் போற வழியில லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல ஒரு பார்க்கு பக்கத்துல அந்த பெரியாழ்வார் திருவரசு இருக்கு. அப்ப நீங்க பெரியாழ்வார் திருவரசுல போய் அவசியம் உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல திருப்தியா மனசார வேண்டுங்க. அங்க என்ன வேணாலும் பெரியாழ்வார் நமக்காக செய்வார். ஆண்டாளை வளர்த்த பெரியாழ்வார்ட்ட நம்ம எது கேட்டாலும் பெரியாழ்வார் கொடுப்பார். அப்புறம் நம்ம ஆண்டாளோட கணவர் அரங்கர், என்றும் உறங்கா அரங்கர் ஸ்ரீ ரெங்கநாதரை போய் தரிசனம் பண்றது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த ரெங்கநாதர்கிட்ட போய் தாயாரை பார்த்துட்டு நீங்க ரெங்கநாதரை போய் பார்க்கலாம். அப்புறம் நீங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மன்னார்குடி சைடில் அங்கிட்டு இருக்கிறவங்க அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை போய் நீங்க அவசியம் பார்க்கலாம். மன்னார்குடியில ராஜகோபால சுவாமின்னு இருக்கு. அங்க நீங்க எப்ப போனாலும் நீங்க இது மாதிரி குழந்தை வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் தருவாங்க, அதை வாங்கி நீங்க உங்க மடியில வச்சுக்கிட்டு தாளாட்டுற மாதிரி நினைச்சுக்கலாம். இது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கிருஷ்ணர் கொடுத்தா ஒரு குழந்தை பிறக்குங்கிறது அப்பிலிருந்து உள்ள ஐதீகம். அதுபடி நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்காங்க போனா. அதனால நீங்க மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலுக்கும் நீங்க அவசியம் போலாம். அப்புறம் தாராபுரம் காடு அனுமந்திர சுவாமி, அந்த தாராபுரத்துல காடு அனுமந்திர சுவாமி கோயில் போனாலும்
நமக்கு குழந்தை பேரு அவசியம் உண்டு. அந்த சைட்ல உள்ளவங்க, நீங்க தாராபுரத்து சைட்ல உள்ளவங்க, அங்கிட்டு உள்ளவங்க எல்லாம் நீங்க தாராபுரம் காடு மந்திர சாமியை போய் பாக்குறது ரைட்டு. அது எந்த இடத்துல இருக்கு தாராபுரத்துல? தாராபுரத்துல அஞ்சு முக்குன்னு ஒன்னு இருக்கு. அந்த சைட்ல பஸ் ஸ்டாண்டு போற வழியில பாத்தீங்கன்னா முன்னாடியே அஞ்சு முக்கு ரோட்லயே அந்த காடு அனுமந்திர சுவாமி கோயில் இருக்கு. அப்புறம் நம்ம முருகர், தமிழ்நாட்டின் தலை சிறந்தவர் பழனி முருகர் தான். நீங்க பழனி மலைக்கு நடந்து போய் முருகரை பார்க்கறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த முருகரை பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு அவசியம் குழந்தை பிறந்தனும். எல்லாருக்கும் அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் யாருன்னா திருச்செந்தூர் முருகர் தான். நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் வழிபட்டா சிறப்பான ஆண் குழந்தையே பிறப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், எங்க குடும்பத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் திருமணம் பண்ணி எங்களுக்கு அழகான திருச்செந்தூர் செந்தூர்வேல் குமரனே பிறந்தாங்க. அதனால நீங்க இந்த எல்லா கோயிலுக்கும் போறதும் பெஸ்ட்டு, இதை விட அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம திருச்செந்தூர் செந்தில்வேல் குமரன் தான். அவரை போய் நீங்க வணங்கிட்டு வந்தா அவசியம் ஆண் குழந்தை அவசியம் உங்களுக்கு பிறக்கும். பெண் குழந்தையும் பிறக்கும், ஆண் குழந்தை மிக அவசியம் பிறக்கும். எப்பயுமே நம்ம இதெல்லாம் போறது ஒரு விஷயம், இது போவேல நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நமக்கு குழந்தை உண்டுங்கிற ஒரு நம்பிக்கையோட போகணும். என்னைக்குமே நம்ம தன்னம்பிக்கை தான் முதல்ல. நம்ம என்ன செய்யணும், நம்ம குழந்தை வேணும் அப்படிங்கல, குழந்தை நமக்கு உண்டு, குழந்தை வந்துருச்சு, லேட்டா போகுதுன்னு யாரும் நினைக்க கூடாது. லேட்டானா நான் சொன்ன மாதிரி பண்ணிக்க தான் யானையோட இதுதான். நம்ம யானை மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தள்ளி போகுது. எப்பயுமே குழந்தை தள்ளி போகுதுங்கிற அந்த எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு நமக்கு மிகப்பெரிய யானை போல் பலம் போல் நமக்கு ஒரு சிறப்பான அழகான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் உள்ள நமக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிங்க. இதுதான் நமக்கு தள்ளி போறவனுடைய இறைவனுடைய பிராப்தம். இதை தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய எப்பயுமே அது மாதிரி நினைக்காம நல்ல எண்ணங்களை நினைங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த தகவலை நீங்க வந்து பயனுள்ளதாக்கி உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம், உங்களுடைய வம்சாவளி அது கிடைக்க, இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள தகவலை எனக்கு அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன். ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், கிருஷ்ணார்ப்பணம்.